அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையாக நாங்கள் கொடுத்திருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும். கொடுத்திருக்கிற இந்த மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த மந்திரம், பழமையான மந்திரம், காளியின் மந்திரம். இந்த மந்திரத்திலேருந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாது, அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. இது பண்ண வேண்டிய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினங்களில் ஆரம்பித்தா ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை போன்ற நாட்களில் ஆரம்பிக்கலாம். ஞாயிறு திங்கள் புதன்கிழமைகளில் ஆரம்பிக்கலாம். அமாவாசை பௌர்ணமி தினங்கள் எந்த தினத்தில் வந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நாங்கள் குறிப்பிட்ட நாளில் சொன்ன தினத்தில் தான் ஆரம்பிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் வார நாட்களில் எந்த கிழமைகளில், செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகளில் வந்தால் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். வியாழக்கிழமை ஆரம்பித்தா வியாழக்கிழமை வந்தால் கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் சுத்தம் மிக மிக அவசியம். காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள். ருத்ராட்ச மாலையால் ஜபம் பண்ணினாக்கா ரொம்ப நல்லது, அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி உட்காந்து பண்ணுங்கள். விநாயகப் பெருமானை வேண்டிக்கோங்க, உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. காளி மந்திரங்கிறதுனால வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்க. மொத்தம் 1008 முறை ஜபம் பண்ணணும். கொஞ்சம் தம் பிடிச்சி ஒரே தடவையில் பண்ணி முடிச்சிங்கனாக்கா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அப்படி முடியாதவங்க 108 வீதம் 10 நாட்கள் பண்ணலாம். இப்படி பண்ணுற பட்சத்தில் நீங்கள் விரும்பும் நபர் அல்லது உங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன நபர், நீங்கள் ஒருதலை பட்சமாக விரும்புகிற நபர், நீங்கள் ஆசைப்படுற நபர் என யாராக இருந்தாலும் உங்களுக்கு வசமாவது உறுதி. பழமையான மந்திரங்கள்லாம் வந்து எப்போவுமே தோல்வியே தராது, வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் அதற்குண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி, நாம் ஜபம் செய்த பலன் நமக்கு கிடைத்தே தீரும். அந்த வரிசையில் இந்த மந்திரமும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெண்கள் மாதவிடா காலங்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். அவங்களுக்கும் இதே முறைதான். தாங்கள் விரும்பிய நபர் தங்கக்கிட்ட வீட்டு பிரிந்து போயிட்டாலோ அல்லது கணவன் மனைவியுடைய பிரச்சனை, கணவர் சரியில்லைனாலோ இவங்க இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அவங்கள வசியமாக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய சொல் பேச்சு மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு பண்ணுங்கள். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதற்குண்டான மந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓம் க்ரீம் காளி காய த்ரீம் பெயர் சிதுக்க மம் வசம் ஃபட். ஓம் க்ரீம் காளி காய த்ரீம் பெயர் மம் வசம் ஃபட். 1008 முறை எளிமையான மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரம். ஜபம் பண்ணுங்கள், வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.